அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் ஒன்று தலைமை பண்பு துணைப்பாடம் பார்க்க போகிறோம். இந்த கதையை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன், அப்புறம் இதை நான் படிச்சுட்டு ஒவ்வொரு வரியாக நான் விளக்கம் சொல்கிறேன். செந்தூர்னு ஒரு சின்ன ஊர், அதில் வேம்பன் அப்படின்றவர் ஊர் தலைவராக வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊரினுடைய முன்னேற்றத்துக்காக திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க விரும்புவதாக மக்களுக்கு முரசு மூலமாக அறிவித்தார். அந்த ஊரைச் சேர்ந்த பாலன் பூவண்ணன் ரெண்டு பேரும் நிர்வாகியாக இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் விருப்பம் தெரிவித்ததுனால இந்த ரெண்டு பேருக்கும் மூன்று போட்டிகள் வச்சாங்க. முதல் போட்டி என்னன்னா, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். பாலன் என்ன பண்ணார்னா, அந்த ஊர் மக்களுக்கு நல்ல அறுசுவை உணவு கொடுத்தாரு. பூவண்ணனும் திறமைசாலிகள் சிலரை வந்து தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சியை கொடுத்தாரு. இது முதல் போட்டி. ரெண்டாவது போட்டி அந்த ஊர் மக்களினுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். அந்த மக்கள் வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் நல்ல உயர்வு அடையணும். அதில் பாலன் வந்து தான் கிட்ட இருந்த சொத்தெல்லாம், எவ்வளோ கொஞ்சம் சொத்தில் ஒரு கொஞ்சம் செல்வத்தை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாரு. தான் கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாரு. அதனால் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்தாங்க. பூவண்ணன் என்ன பண்ணார்னா, தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு கல்வியோட மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தாரு. படிப்பும் சொல்லிக் கொடுத்தாரு, மற்ற கலைகளையும் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, பூவண்ணனை வந்து ஏளனமாக பார்த்தாங்க. மூன்றாவது போட்டியில் மக்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். மறுநாள் வந்து பாலன் சென்ற வழியில் மரத்தடியில் படுத்திருந்த ஒரு பாட்டி, வயசான பாட்டி, பாலனை பார்த்து, தம்பி என்னை தூக்கி விட்டுட்டு என்னால் எழுந்திருக்க முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கு பாலன் என்ன சொன்னான்னா, எனக்கு அவசர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டான். அதே வழியில் வந்து பூவண்ணன் வந்தார். அந்த வயதான பாட்டியை பார்த்தவொடனே அந்த பாட்டிக்கிட்ட போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி, எனக்கு எழுந்திருக்க முடியல, என்னை தூக்கி விடும்படி சொன்னாங்க. பூவண்ணன் வந்து அந்த அப்படியே அந்த பாட்டியை தூக்கி உட்கார வச்சு, அந்த பாட்டி வந்து களைப்பாக இருந்தாங்க, அந்த களைப்பை போக்குவதற்காக அவங்களுக்கு சாப்பாடு வாங்கியும் கொடுத்தாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று போட்டியும் முடிஞ்சது. ஊர் மக்கள் முன்னாடி பாலன் பூவண்ணன் யார் வந்து சிறந்த நிர்வாகி அப்படின்னு அறிவிக்கப்பட இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, பெரும்பாலானவர்கள்லாம் பாலன் தான் தகுதியானவன் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் என்னென்ன இந்த போட்டிக்காக செஞ்சீங்க அதை சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த ஊர் தலைவர் என்ன பண்ணார், பாலன் செய்த செயல் இருக்கு தானே, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பணம் செல்வத்தை கொஞ்சம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தற்கால உதவி, ஆனால் பூவண்ணன் செய்தது தான் எதிர்கால தேவையை வந்து நிறைவு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னார். இதனால் பூவண்ணன் தான் சிறந்த நிர்வாகிக்குரிய தகுதியானவர் அப்படின்னு சொன்னார். ஆனால் மக்கள் யாருமே வந்து பூவண்ணனை ஏற்றுக்கிறதுக்கு மனமில்லாமல் இருந்தாங்க. அப்புறம் தயக்கமாகவும் இருந்தாங்க. ஊர் தலைவர் என்ன பண்ணார், அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்த உடனே பூவண்ணன் கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க தானே அந்த பாட்டி, அங்கே வந்து தட்டு தடுமாறி நடந்து வந்தாங்க. அந்த பாட்டி கீழே விழ போனப்போ
பூவண்ணன் வந்து தாங்கி பிடிச்சாரு. உடனே அந்த மூதாட்டி வந்து அது அந்த பாட்டி வந்து தன்னோட வேடத்தை அங்கேயே கலைச்சாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர். ஓ, அந்த பாட்டி தான் ஊர் தலைவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஊர் தலைவர் வந்து இந்த நடந்ததெல்லாம் மக்கள்கிட்டெல்லாம் சொல்லி பூவண்ணன் தான் நம்மளுடைய கிராமத்தினுடைய முன்னேற்றத்துக்கு சிறந்தவர் அப்படின்னு முடிவு சொன்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். செந்தூர்னு ஒரு சின்ன ஊரில் வேம்பன்ற ஒரு ஊர் தலைவர் இருந்தார். அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார். அந்த செந்தூர் நல்லா முன்னேறணுன்றதுக்காக நிறைய பேர்கிட்ட பொருள் உதவிக்காக போய் உதவி கேட்டார், பொருளுதவி கேட்டார். அவங்களும் அந்த பொருளுதவி கொடுத்தாங்க. பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். இந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பல திட்டங்களில் வந்து கொண்டு வந்தார். அதை செயல்படுத்தணும்னா நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய திறமையான ஒருத்தரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். இச்செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார். இப்போ இந்த செய்தி வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லணும் தானே, அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா முரசு கொட்டி இந்த மாதிரி நிர்வாகி ஒருவரை நியமிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வூரைச் சேர்ந்த பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர். அந்த ஊரைச் சேர்ந்த பாலன் பூவண்ணன் ரெண்டு பேருமே எங்களுக்கு அந்த நிர்வாக பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட விருப்பத்தை சொன்னாங்க. இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார். சரி, இப்போ ரெண்டு பேருமே விருப்பம் தெரிவிக்கிறாங்க, யார் தேர்ந்தெடுக்கிறது, சரி இதுக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு சொல்லி அவர் திட்டமிட்டார். மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார். இந்த இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு சிந்தித்த தலைவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். யார் மக்கள்கிட்ட உண்மையான அன்பு வச்சுருக்காங்களோ, மக்களுக்கு தேவையானவற்றை செஞ்சுட்டு சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார். யார் நிர்வாக திறமையுடையவங்கன்றதுக்காக அறிந்து கொள்வதற்காக அவங்களுக்கு மூன்று போட்டிகள் வச்சாரு. அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர். சரி, போட்டிக்கு நாங்கள் ரெடின்னு சொல்லி அவங்க போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். முதல் போட்டி என்ன, மக்களுக்கு பிடித்தவராக இருக்கணும். போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். பாலன் என்ன பண்ணார், ஓ மக்களுக்கு பிடிச்சவராக இருக்கணும்னா நம்ம அந்த ஊர் மக்களுக்கு நல்ல அறுசுவை விருந்து கொடுக்கணும்னு சொல்லி விருந்து கொடுத்தாரு. அதனால் மக்களை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பூவண்ணன் அவ்வூரிலுள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் பூவண்ணன் என்ன பண்ணார், அந்த ஊரில் திறமைசாலிகள் யார் யாருன்னு சில பேரை தேர்ந்தெடுத்தார். அவங்களுக்கு தொழில் தொடர்பான பயிற்சிகளை சொல்லி கொடுத்தாரு. பார்த்தீங்களா, இவர் தான் ஊர் தலைவர். இவங்க ரெண்டு பேரும் பாலன் பூவண்ணன். இப்போ முதல் போட்டி முடிஞ்சிடுச்சா, அடுத்தது இரண்டாவது போட்டியானது அவ்வூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். இரண்டாவது போட்டினா அந்த ஊர் மக்களுடைய சமூக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், அது யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இரண்டாவது போட்டி வச்சாரு. இதற்காக பாலன் தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார். இந்த இரண்டாவது போட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பாலன் வந்து தாங்கிட்ட இருந்த செல்வங்களை அந்த ஊர் மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார்.
இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. சாப்பாடு கொடுத்ததுனால மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ செல்வங்களை கொடுத்ததுனால மக்களுக்கு பாலன் மீது ஓ இவர் நல்ல நிர்வாகின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்பிக்கை ஏற்பட்டது. பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். பூவண்ணன் என்ன பண்ணார், தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு படிப்போட மற்ற கலைகளையும் சேர்ந்து கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை செஞ்சார். மக்கள் இந்த செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர். மக்களுக்கு இந்த பூவண்ணன் செஞ்ச செயலை பிடிக்கவே இல்லை, அதனால் அவரை ஏளனமாக பார்த்தாங்க. அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த பூவண்ணனை ஏளனமாக பார்த்ததுனால நான் தான் தான் சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு பாலனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. இரண்டாவது போட்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது மூன்றாவது போட்டி, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும். பரிவு அப்படின்னா கருணை இரக்கம் காட்டணும், அதுதான் மூன்றாவது போட்டி. அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர். சரிங்க, நாங்கள் மூன்றாவது போட்டிலையும் கலந்துக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் பாலன் சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார். பாலன் வந்து ஏதோ சிந்திச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தார். அந்த வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். ஒரு மரத்தடியில் மூதாட்டினா யாரு, ஒரு வயசான பாட்டிமா படுத்திருந்தாங்க. தம்பி என்னை தூக்கிவிடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார். பாலனை பார்த்து தம்பி என்னை தூக்கி விடுப்பா, என்னால் எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு சொன்னார். எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார். பாட்டி எனக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலன் அந்த இடத்துல நிற்காம வேகமாக போயிட்டாரு. சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியாக பூவண்ணனும் வந்தார். அந்த வயசான பாட்டிக்கு பக்கத்தில் போய் என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லி கேட்டார். தம்பி என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினாள். தம்பி என்னால் எழுந்திருக்கவே முடியல, என்னை தூக்கிவிடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தார். உடனே அந்த பாட்டிக்கு பக்கத்தில் போய் பூவண்ணன் நின்றுக்கிட்டு அந்த பாட்டியை தூக்கி உட்கார வச்சாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணார், அவரை தூக்கி உட்கார வச்சார். பிறகு மூதாட்டியின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். அந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடும் வாங்கி கொடுத்தாரு. இந்த மூன்று போட்டி முடிஞ்சிடுச்சு. மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது. மறுநாள் ஊர் மக்களோட முன்னிலையில் இந்த நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகுதுன்ற அறிவிப்பதற்காக ஊர் தலைவர் முன்னாடி கூட்டம் கூட்டப்பட்டது. எல்லாரும் கூடிட்டாங்க, மக்கள் எல்லோரும். மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர். பார், நமக்கு வந்து நல்ல விருந்து கொடுத்தாரு, அப்புறம் நமக்கு அவர்கிட்டருந்து செல்வத்தெல்லாம் கொடுத்தாரு, அதனால் பாலன் தான் சிறந்த நிர்வாகி, அந்த பதவிக்கு தகுதியானவர்னு முணுமுணுத்தாங்க. பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தார். ஆனால் பூவண்ணன் வந்து எந்தவித முகபாவனையும் காமிக்காமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தார். மக்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தார். ஊர் தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார். ஊர் தலைவர் என்ன பண்ணார், ரெண்டு பேருடைய செயல் என்னென்ன செஞ்சீங்க இந்த மூன்று போட்டிகள்லையும் சொல்லி சொல்ல சொன்னார். அதை கேட்டுக்கிட்டாரு. பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார். முதல்ல பாலன் சொன்னான், நான் மக்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்தேன், அப்புறம் என்னோட செல்வத்தெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார். அது மட்டும் இல்லை, நான் எல்லார்கிட்டையும் கோபப்படாமல் ரொம்ப அன்பாக பழகினேன் அப்படின்னு சொன்னார்.
அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்று கூறினார். இதெல்லாம் போக நீங்கள் அந்த நிர்வாக பதவி கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் சிறப்பாக செயல்படுவேன்னு பாலன் சொன்னாப்ல. பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன். பூவண்ணன் இப்போ சொல்ல ஆரம்பித்தார், நான் திறமைசாலிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து படிப்போட தனியாக தொழில் செய்து அவங்களுடைய சுயமாக அவங்க தொழில் செய்து அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான பயிற்சியை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த தொழில் சார்ந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கலைகளையும் அவங்களுக்கு கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர், மக்களின் இப்போதே தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம், அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி. ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம், சமூக முன்னேற்றத்திற்கு கல்வியறிவு இன்றியமையாதது. இவங்க ரெண்டு பேருடைய கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் வந்து இப்போ மக்களுடைய இப்போத தேவைக்கு வந்து பாலன் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அறுசுவையான உணவு கொடுத்தாரு, அப்புறம் செல்வம் கொடுத்தார். அதெல்லாம் தற்போதைக்கு தான் பயன்படும். அவர் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்ததை நினச்சா மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் எதிர்காலத்திற்கு தேவை மக்களுடைய முன்னேற்றத்துக்கு, சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியமானது எது? கல்வி அறிவு இன்றியமையாதது. படிப்பறிவு தான் நம்ம எதிர்கால தேவை, நம்ம ஊர் மக்களுடைய முன்னேற்றம், சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியமானது. அதனால் இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார். இப்போ இதில் சிறப்பாக இந்த மூன்று போட்டிகள்லையும் சரியாக செஞ்சது மட்டுமல்லாமல் இந்த நிர்வாக பதவிக்கு ஏற்றவர் வந்து பூவண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் சொன்னார். மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் அந்த அவர் தீர்ப்பு சொன்ன உடனே மக்கள் வந்து சலசலசல ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர். அவர் பூவண்ணன் தான் சிறந்த நிர்வாகின்னு சொன்னதை மக்கள் வந்து அவர் முன்னாடி சொல்ல முடியாமல் ஏற்றுக்கொள்ள தயங்கினாங்க. அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர், சற்று பொறுத்திருங்கள், இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார். மக்கள் வந்து அந்த பூவணனை ஏற்றுக்கொள்ளாததை நினச்சி புரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் மக்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, இதோ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சிறிது நேரம் கழித்து பாலன் பூவணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாலன், இந்த பாலன் பூவண்ணன் கிட்ட உதவி கேட்ட அந்த பாட்டி இருக்காங்க தானே, அவங்க அப்படியே தள்ளாடிக்கிட்டு அந்த மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்தார். தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார். அந்த பாட்டி நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி விழப்போயிட்டாங்க. அந்த விழப்போகிற நேரத்தில் அந்த பூவண்ணன் ஓடி போய் அவரை அந்த பாட்டியை தாங்கி பிடிச்சாரு. எல்லாரும் அவரை பார்த்தனர். இதை எல்லாரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க. தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேடத்தை கலைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தடுமாறி விழுந்த பாட்டி இருக்காங்க தானே, அவங்க வேடம் போட்டிருந்தாங்க வேஷம், அதை இப்போ கலைச்சாங்க. அவர் வேறு யாரும் அல்லர், ஊர் தலைவர் வேம்பனே ஆவார். அந்த பாட்டி யாருன்னா வேறு யாரும் இல்லை, அவர் தான் அந்த கிராமத்தினுடைய ஊர் தலைவர் வேம்பன். பார்த்தீங்களா, இவர் தான் யார்? பூவண்ணன். இது பாலன். அந்த பாட்டி மாதிரி வந்தவர் யார்? ஊர் தலைவர் வேம்பன். அவங்க தடுமாறி விழும்போது பூவண்ணன் என்ன பண்ணார்? தாங்கி பிடிச்சாரு தானே. இதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. பாருங்க மக்களே, நான் பூவணனை சிறந்த நிர்வாகி என்றபோது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள். இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா? எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்றார் ஊர் தலைவர்.
அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் பூவனனை சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொன்னபோது நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயங்கினீங்க. இப்போ உண்மையை என்னன்னு உணர்ந்துக்கிட்டீங்களா? நம்ம ஊர் மக்களுடைய எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களுடைய பரிவு காட்டும் தன்மை, இது அனைத்தும் பெற்றவர் தான் சிறந்த நிர்வாக திறமை உடையவர் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னார். இந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது. அவர் தானே சிறந்த சிலரை தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து கல்வி அறிவு, தொழில் பயிற்சி, மற்ற கலைகள்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதனால இந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது. பூவண்ணன் அவர்தான் சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொன்னாரு. ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். இப்போ ஊர் மக்கள் வந்து நம்ம தலைவர் வந்து சிறந்த நிர்வாகியாக பூவண்ணனை தேர்ந்தெடுத்தது சரி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டாங்க. யாரோட முடிவை? ஊர் தலைவருடைய முடிவை மக்கள் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டாங்க. இக்கதையை உன் சொந்த நடையில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன பற்றியா முன்னாடி இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது, அதே மாதிரி நீங்களும் சொந்த நடையில் உங்கள் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சமான முறையில் சொல்லுங்க. வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார்? கேள்விக்கான பதில் பார்க்கலாமா? இதுதான் அந்த பதில். செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார். இந்த முறையிலேயே நீங்கள் இந்த பதிலை எழுதலாம். இதுதான் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில். அப்புறம் இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஊர் தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன? பக்கம் பாருங்கள், 11 பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டாவது கேள்விக்குரிய பதில், இரண்டாவது போட்டியானது அவ்வூர்னா இந்த செந்தூர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இரண்டாவது போட்டியானது செந்தூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். இதுதான் இரண்டாவது கேள்விக்குரிய பதில். மூன்றாவது கேள்வி பாருங்கள், செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன? முதல் பாயிண்ட், பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். அடுத்தது பாருங்கள், இது மூன்றாவது கேள்விக்கு பாருங்கள் இந்த ஸ்டார், ரெண்டாவது ஸ்டார், பாலன் தம்மிடமிருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார். இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இது வரலையும் அந்த முதல்ல இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது ரெண்டாவது பாயிண்ட், இது மூன்றாவது கேள்விக்குரிய பதில். சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் யாரை அறிவித்தார்னா, ஊர் தலைவன் போட்டு பூவண்ணனை எழுதிக்கோங்க. பாருங்க, ஊர் தலைவர் பூவண்ணனை இங்கேருந்து இப்படியே வாங்க, சிறந்த நிர்வாகி என அறிவித்தார். இது ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஊர் தலைவர் பூவண்ணனை ரெண்டாவதாக எழுதிக்கோங்க. மூணாவது சிறந்த, நாலாவது நிர்வாகி என ஐந்து, அறிவித்தார்ன்றது ஆறாவது. இப்போ நம்ம மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள், ஊர் தலைவர் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என அறிவித்தார். ஐந்து, பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாக கூறினார்? இதில் பாருங்கள், இதிலேருந்து ஆரம்பிக்கணும். பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு அப்படின்ட்டு இதுவரையும் எழுதிட்டு, ஐந்தாவது கேள்விக்குரிய பதில், திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். இதுவரையிலேயே ஐந்தாவது கேள்விக்குரிய பதில். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.